கோட்டாபாயவின் பதவி விலகல் தொடர்பில் சபாநாயகர் அதிரடி அறிவித்தார். கோட்டாபாயவிற்கு முதல் ரணில் பதவி விலக வேண்டும். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. நான்கு ராணுவ வீரர்களை தூக்கிச் சென்ற போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்திற்கு முன்னால் பதட்டம். சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம். கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவார் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன அறிவித்திருந்த நிலையில் கோட்டாபய இன்று காலை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். பதவி விலகல் தொடர்பான ஆவணங்களை இன்று உத்தியோகபூர்வமாக சபாநாயகரிடம் கையளிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அது நடைபெறவில்லை. இந்த நிலையில் அவ்வாறு பதவி விலகல் நடைபெறவில்லை என்றால் தான் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்பொழுது நடைபெற்று வரும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலகுமாறு இன்றைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவினால் இன்று அவசர கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை 5 மணியளவில் கட்சி கூட்டம் ஆரம்பமாகியது. இதன்போதே நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று வரும் போராட்டங்களை நிறுத்தும் முகமாக ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு முன்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலகுமாறு வலியுறுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு முன்னால் பதற்றம் அதிகரித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் வண்ணம் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் போராட்டக்காரர்களும் எதிர் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அதோடு தாக்குதலை மேற்கொள்ள முன்னகர்ந்து வந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் 4 பேரை போராட்டக்காரர்கள் தூக்கிச் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் எடுத்து வேறொரு பகுதிக்கு கொண்டு சென்றிருப்பதாக தெரிய வருகிறது. இது ஒரு பாரதூரமான செயலாக மாறும் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியின் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதில் ஜனாதிபதியாக நியமித்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனக்கு அறிவித்துள்ளார் என்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவரையும் பதவி விலகுமாறு அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி வரும் நிலையில் கொழும்பின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு ஃப்ளவர் வீதியிலுள்ள பிரதமர் அலுவலகத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைப்பற்றியுள்ளனர். அலுவலகத்திற்குள் பெரும்பாலான ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்நுழைந்துள்ளனர். கொழும்பின் ஃப்ளவர் வீதியிலுள்ள பிரதமர் அலுவலக பகுதியில் சற்று முன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தொடர்ச்சியாக கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் வானை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் துப்பாக்கிச்சூட்டிற்கிலக்காகி இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்த இளைஞர் நோயாளர் காவு வண்டி மூலமாக வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு அருகில் பாதுகாப்பிற்காக தற்பொழுது ஆயிரக்கணக்கான ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தஸ்டன் கல்லூரி பகுதியில் இருக்கும் கிரீன் பாத் பக்கத்தில் இருக்கும் பிளவர் வீதியினை அனைத்து நுழைவாயில்களிலும் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவ்வழியூடாக வெளியே செல்லவோ அப்பகுதிக்குள் நுழையவோ அவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரை ராஜினாமா செய்யுமாறு கோரி தற்போதும் போராடி வருகின்ற நிலையில் மேல் மாகாணத்தில் ஊரடங்கும் நாடளாவிய ரீதியில் அவசரகால சட்டத்தையும் பிறப்பிக்க தற்போது பதில் அரசு அதிபராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடுபுறாகவும் இன்று முதல் சமையல் எரிவாயுவை விநியோகிக்க ஆரம்பித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 55,000 எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், நேற்று இலங்கை வந்தடைந்த 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை கப்பலிலிருந்து இறக்கும் பணி இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் அதிக விலைக்கு கருப்பு சந்தையில் எரிவாயு கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு லிட்ரோ நிறுவன பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. பயணிகள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் வரை புகையிரதங்கள் இயங்கும் என இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் நாடு முழுவதும் அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்துவாரும் ரணில் விக்ரமசிங்கே போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபாயவின் பதவி விலகல் தொடர்பில் சபாநாயகர் அதிரடி அறிவித்தார்.
கோட்டாவை அவிற்கும் முதல் ரணில் பதவி விலக வேண்டும். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. நான்கு ராணுவ வீரர்களை தூக்கிச் சென்ற போராட்டக்காரர்கள். நாடாளுமன்றத்திற்கு முன்னால் பதட்டம். சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம்.